சுவாசம் நமது ஜீவ ஆதாரம். நம் வாழ்க்கைக்கும் சுவாசத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சாதாரணமாக விழிப்பிலும் உறக்கத்திலும் இந்த சுவாசம் இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கிறது. நமது உடம்பை நல்ல விதமாக காப்பாற்றி நாம் உண்ட உணவுகளை எல்லாம் ஜீரணம் செய்து இரத்த ஓட்டத்தை சரி செய்து நமது சோர்வை நீக்கியும் உடலுக்கு சக்தியை கொடுத்தும் வரக்கூடிய அபாயங்களிலிருந்து தடுத்து காப்பாற்றியும் நோய்கள் வராமல் உடலில் சக்திகளை அதிகப்படுத்தியும் நம்மை சிந்திக்க வைத்தும் யோசிக்கும் திறமையை கொடுத்தும் பல விதங்களில் தினசரி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது நமது சுவாசம். பொதுவாக கார் பைக் தினசரி துடைத்து சுத்தப்படுத்தி அதற்கு என்ன குறை இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்து அந்த வாகனங்களை தினசரி உபயோகிக்கின்றோம். ஆனால் மனிதன் தனது உடம்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுவதே இல்லை. தகுந்த உணவு, நல்ல காற்று, தேவையான தண்ணீர் இவைகளை நேரத்திற்கு தகுந்தபடி சாப்பிடவும் உடலில் என்ன குறை இருக்கிறது, கை கால்கள், கண்கள், காது, வாய், உணர்வு, ருசி எல்லாம் சரிவர இருக்கிறதா என எப்போதாவது நாம் யோசித்ததுண்டா? நம் உடம்பின் தன்மை என்ன? அதற்கு எப்போதும் என்ன போஷாக்கு அளிக்க வேண்டும்? உடல் நல்ல விதமாக இயங்குகிறதா? மனம் சரியாக இருக்கிறதா? சுவாசம் சரிவர நடைபெறுகிறதா என யாரும் கவலைப்படுவதே இல்லை. தாகம் எடுத்தால்தான் தண்ணீர் குடிக்கிறோம். தாகம் எடுப்பதற்கு முன் உடம்பில் பல மாறுதல்கள் ஏற்பட்டு சரி செய்ய முடியாத போதுதான் தாகம் எடுக்கிறது. நம் உயிர் வாழ்வதற்கு மூச்சு காற்று மிகவும் அவசியம். அதுதான் ஜீவ ஆதாரம். எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது நம்முடைய சுவாசம் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். சுவாசம் எப்படி செயல்படுகிறது? நம்மை அறியாமலேயே நடைபெறும் சுவாசத்தில் உள்ளே போகும் சுவாசமானது பிராணவாயுவை கொண்டு சென்று சுவாசப் பைகளாகிய நுரையீரலில் லங்ஸில் இருக்கும் ஏராளமான நுண்ணிய துவாரங்களில் மோதுகிறது. இந்த காற்றுப்பையில் தேன்கூடு போல ஏராளமான அறைகள் இருக்கும். இதன் வேலை என்னவென்றால் சரீரம் முழுவதும் இரத்த நாளங்கள் வழியாக பரவி திரும்ப இருதயத்திற்கு வரும்போது இந்த லங்ஸ் என்னும் காற்றுப்பை வழியாக உடல் முழுவதும் பரவியிருக்கும். அசுத்தங்களை எடுத்துக்கொண்டு திரும்ப காற்றுப்பைக்குள் வரும்போது அங்கே நாம் உள்ளே சுவாசிக்கும் பிராணவாயுவினால் சுத்தமாக்கப்பட்டு இதயத்திற்கு இரத்தம் சுத்தமடைந்து செல்கிறது. இப்படி இரத்தத்திலிருந்து எடுத்த அழுக்குகளாகிய கரிமில வாயுவானது நாம் வெளியே விடும் சுவாசத்தில் வந்துவிடுகிறது. ஆகவே நாம் விடும் சுவாசமானது முக்கியமாக இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது. இப்படி இரத்தம் சுத்தமாகி இதயத்துக்குள் சென்று மறுபடியும் சரீரம் முழுவதும் பரவி நமது உடலை இயக்குகிறது. மேலும் நாம் சுவாசிக்கும் காற்றில் பிராணவாயுவும் மற்றும் ஆகாயத்தில் உள்ள ஜீவாதாரமான சக்திகளும் இந்த இரத்த நாளங்கள் மூலமாக சரீரம் எங்கும் பரவி இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை பலப்படுத்தி கிளான்ஸ் எனப்படும் முக்கியமான நரம்பு மண்டல இடங்களில் அவைகளை பலப்படுத்தியும் சரீரம் நோய் நொடி இல்லாமல் வாழ வகை செய்கின்றன. ஆகவே நாம் சுவாசித்து கொண்டிருக்கும் மூச்சு காற்று நம்மை வாழ வைப்பதுடன் நமது உடலில் இரத்தத்தை சுத்தப்படுத்தி அசுத்தங்களை வெளியேற்ற உதவுகிறது. சரீரத்தில் ஜீவசக்திகளை பரப்புகிறது. இதனால் நமது உடலில் நோய்களை எதிர்க்கும் சக்திகளை அதிகப்படுத்துகிறது. மேலும் சுவாசமானது சரீரத்தில் சென்று அங்கு சுவாசப்பையில் மோதி அங்கு கரிமில வாயுவினால் அடைப்பட்டு கிடக்கும் நுண்ணிய துவாரங்களை திறந்து அந்த கரிமில வாயுவை வெளியே விடும் மூச்சு காற்றினால் அகற்றுகிறது. மேலும் காற்றில் உள்ள பல நுண்ணிய ஜீவசக்திகள் எல்லாம் இரத்த நாளங்களில் பரவி மூளையில் உள்ள பல பகுதிகளையும் நன்கு இயக்கி செயல்பட வைக்கிறது. ஆகவே காற்றே உயிர், காற்றே ஜீவன். ஆகவே சுவாசத்தின் சக்தியை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருப்போம். குறைந்த அளவு சுவாசிப்பதால் சரீரத்தில் குறைந்த அளவு பிராணவாயுதான் சரீரத்துக்கு கிடைக்கிறது. இதனால் சரீரத்தில் இரத்தமானது சரியாக சுத்தப்படுத்தப்படாமல் போகிறது.
போதிய அளவு பிராண சக்தியும் உடலுக்கு கிடைக்காமல் அதிகமாக கரிமில வாயு தேங்கிவிடுகிறது. இதனால் சோம்பல், தூக்கம் அதிகமாகிறது மற்றும் உடலில் முக்கிய அவயங்கள் சரியான சக்தியுடன் இயங்க முடியாமல் போகிறது. இதன் விளைவாக பலவித நோய்கள் ஏற்படுகின்றன. ஆகவே நாம் எவ்வளவு அதிகமான காற்றை உள்ளே இழுக்கிறோமோ அவ்வளவு கூடுதலான பிராணவாயு உடலுக்கு கிடைக்கிறது. அதனால் நமது உடலில் இரத்தம் நன்கு சுத்தமாகி ஜீவசக்திகளை உடல் முழுவதும் பரவவிட்டு சரீரத்தை நன்கு இயக்கி நம்மை உற்சாகத்துடன் வாழ வழி செய்கிறது. ஆகவே தினசரி சுவாசக்காற்றை எவ்வளவு அதிகபட்சம் உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளவு காற்றை இழுத்து உள்ளே நிறுத்தி பின் அதே அளவு காற்றை வெளியேற்றி வந்தால் நமக்கு தேவையான சக்திகள் சரீரம் முழுவதும் பரவி நிறைய சக்திகள் கிடைக்கிறது. அதே சமயம் அசுத்த கழிவுகளும் வெளி சுவாசத்தின் வழியே அகற்றப்படுகின்றன. யோகாசன பயிற்சிகள் செய்வதாலும் காலை மாலை வாக்கிங் போவதாலும் அதிக பிராணசக்தி நமக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த மூச்சு காற்றானது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அதன் தன்மைகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாச ஓட்டமும் அதன் சூட்சமங்களும். சுவாசமானது நம்மை அறியாமலேயே ஒரு நாசி துவாரத்தில் ஒரு மணி நேரமும் இன்னொரு நாசி துவாரத்தின் வழியாக ஒரு மணி நேரமும் இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சுவாச ஓட்ட மாற்றமும் தன்னிச்சையாக நடைபெறுகிறது. இந்த ஓட்டம்தான் சர ஓட்டம் என்று சொல்லப்படுகிறது. வலது நாசி துவாரத்தில் ஒரு மணி நேரமும் இடது நாசி துவாரத்தில் ஒரு மணி நேரமும் மாறி மாறி இந்த சுவாச ஓட்டம் தன்னிச்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடது நாசியில் சுவாசம் ஓடுவதை இடகலை சந்திர நாடியில் ஓடுகிறது என்றும் வலது நாசியில் ஓடுவதை பின்கலை சூரிய நாடியில் ஓடுகிறது என்று சொல்லப்படும். சில சமயம் இரண்டு நாசி துவாரங்களிலும் சுவாச ஓட்டம் நடைபெறும். இது சுழுமுனை நாடி அல்லது சுகம்னா நாடியில் ஓடுகிறது என்றும் சொல்லப்படும். இப்படி வலது இடது நாசி துவாரங்களில் ஓடும் சுவாசத்தை தான் அஸ்வினி குமாரர்கள் என்றும் புராணங்களில் சிவஸ்வரோதயம் என்ற சுவாச சாஸ்திர நூலில் கூறப்படுகிறது. இந்த சுவாசங்கள் வளர்பிறையாகிய அமாவாசைக்கு அடுத்த 14 நாட்களிலும் தேய்பிறையாகிய பௌர்ணமிக்கு அடுத்து 14 நாட்களிலும் ஒவ்வொரு நாளுக்கும் வித்தியாசமான இடது வலது நாசிகளில் மாறி மாறி ஓடுகிறது. ஆகவே இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நமது ஆயுளை அதிகரித்து கொள்ளலாம், உடல் உறுப்புகளை பலப்படுத்தி கொள்ளலாம், நமக்கு தேவையானவைகளை எல்லாம் கூட இந்த சுவாசத்தினால் அடையலாம். ஆகவே மிக எளிய முறையில் இந்த சுவாசங்களை நமக்கு சாதகமான கலைகளில் அதாவது நாசி துவாரங்களில் ஓடவிட்டு நமக்கு வேண்டிய நன்மைகளை நாம் நிச்சயமாக அடையலாம். இந்த சுவாசங்கள் சாதாரணமாக ஓடிக்கொண்டு இருப்பது போல் தோன்றினாலும் இதனுள் பல இரகசியங்கள் பொதிந்து கிடக்கின்றன. வாழ்வில் நமக்கு ஏற்படும் சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், வேதனைகள், சந்தோஷங்கள் எல்லாமே இந்த மூச்சு காற்றின் ஓட்டத்தை அனுசரித்துதான் நடைபெறுகின்றது என்பது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கலாம், ஆனால் உண்மையும் இதுதான். ஆகவே நமது சுவாச ஓட்டத்தின் தன்மையால் அவ்வப்போது என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நாம் தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்ளலாம். சிவசரயோக நூலில் கூறுவது, நான்கு பிரி கயறு போல நான்கு பரம்பரையில் விருத்தியாகி வருகின்ற இந்த மானுட சரீரத்தில் ஒரு மூக்கணாங்கயிறு இருந்து ஆட்டி வைப்பது போல நன்மை தீமை என்னும் விஷத்தை ஊட்டுவிக்கும் கொடிய காலன் என்கிற பாம்பானது உண்ணவும் உமிழவும் தாம் உட்பட்டு இருவினைக்கு ஏற்ப பிறந்தும் இறந்தும் போவார்கள் என்கிறது. ஆயினும் நான் சொல்லி வரும் சரநூலை இகழாமல் குருமுகமாய் அறிந்து அனுபவித்து வருபவர்கள் தேவராவார்கள், அப்படி அறியாதவர்கள் ஊமைக்கு சமமாவார்கள் என்று சிவசரயோக நூல் கூறுகிறது. திருமூல சித்தர் நூலில் குறிப்பிட்டுள்ளது, காற்றாகிய சுவாச ஓட்டத்தின் தன்மைகளை தெரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் நீடூழி காலம் நோய் நொடியில்லாமல் வாழலாம் என்கிறார் திருமூல சித்தர். ஆகவே நமது உடலில் வாயு என்னும் காற்றானது
அரசனை போல் நின்று ஆட்சி செய்து நம்மை காப்பாற்றி வருகிறது. உடலில் பிராணன் அபானன் என்ற இரு முக்கியமான வாயுக்கள் இருக்கின்றன. இந்த வாயுக்களைத்தான் அஸ்வினி குமாரர்கள் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். இதன் தாத்பரியம் என்னவென்றால், இந்த அஸ்வினி குமாரர்களை குதிரை போன்ற நடை உடையவர்கள் என்றும் சொல்லலாம். இவர்கள் என்றும் இளமையாக இருப்பவர்கள். இவர்களுக்கு வியாதியும் மரணமும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள்தான் மூச்சுக்காற்று.